Hello friends, welcome to Escape Lifestyle. நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்னா கருவேப்பில தட்டி எடுத்து அப்படியேவோ இல்லைன்னா கவர்லேயே வச்சுனா சீக்கிரமாகவே வந்து வதங்கி போயிடும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. இந்த மாதிரி வந்து உரிய வச்சு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும் போது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா வந்து அடியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொத்தமல்லி அதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஐப்ரோஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சுன்னுட்டு நான் ஐப்ரோஸ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி முன்னாடிலாம் பார்லரில் தான் ஐப்ரோஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லேசர்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து லேசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லேசர் யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருந்துச்சு. ஐப்ரோ பென்சிலாக வச்சு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஐப்ரோஸ் பண்ணுவேன். அப்புறம் பண்ண பண்ண வந்து அதுவே பழக்கமானதுக்கப்புறம் நானே வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்காவது நேச்சுரலாக தெரியணுன்றதுக்காக மோஸ்ட்லி ஐப்ரோஸ் நான் திக்காக தான் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக வந்து ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம இட்லிக்கெலாம் மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அரிசி போட்டோன்னா நம்ம வந்து மாவு போட்டு பார்த்தா வந்து சீக்கிரமாக வந்து ஈஸியாக கழுவிடலாம். உளுந்து போட்டோன்னா காஞ்சிச்சின்னா ரொம்ப நேரம் ஆகும் வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நண்டு பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா நண்டுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் யாருக்காச்சும் பிடிக்குனா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நண்டு எல்லாத்தையும். க்ளீன் பண்ண உடனே வந்து ஒரு 5 to 6 டைம் ஆச்சு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி ஒலை போட்டுட்டேன். அடுத்து முட்டையுமே வேக போட்டுக்கிட்டேன். அன்றைக்கி நான் நண்டு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 6 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வானல் நல்லா காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பாதி வெங்காயத்தை மட்டும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே நம்ம ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி 3 பட்டை மீதி இருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வதங்கினோம்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுனா அடி பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் கூட போட்டோன்னா அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நண்டை ஆட் பண்ணி மசாலா எல்லாமே வந்து நண்டில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பரட்டிட்டுனாலே போதும்.
ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் அப்புறம் சோம்பு ஆட் பண்ணி ஃபைனான பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நண்டு கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அன்னைக்கு நான் கிரேவி பண்ணுறதுனால வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையே இன்னும் தண்ணி சுண்ட விட்டு ட்ரை ரோஸ்ட் ஆக்கி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து நண்டு வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சார் குட்டிக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அம்மா அன்றைக்கி மீன் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் மேரினேட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். மேரினேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வந்து நம்ம கடையிலெல்லாம் மீன் மசாலா வாங்கி ஃப்ரை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃப்ளேவர் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து லஞ்ச் காம்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோடவே வந்து விசில் வாஷிங்லாம் நீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக பாப்பாவுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லா டைமுமே பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறோன்னு கொடுத்துருந்தோன்னா வந்து போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. அதனால் அன்றைக்கி பாப்பாவுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதை பொட்டேட்டோ எடுத்து நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அப்படி தான் பாப்பா கொடுத்துருந்தேன். பாப்பா நல்லா சாப்பிட்டா. அன்றைக்கி நான் ஃபேஸ் பேக்குக்கு வந்து தக்காளியும் சுகரும் தான் நான் எடுத்திருந்தேன். தக்காளி சுகரை வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். இதோ நான் கிளம்புறேன்.